சாந்தி முரளி டேட் பதினான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபது காலை முரளி பாப்தாதா மதபன் பாபா கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளை உங்களை ஞான ரத்தினங்களால் அலங்கரித்து வீட்டுக்கு திரும்ப அழைத்து செல்வதற்காக பாபா வந்துள்ளார் மீண்டும் ராஜ்ஜியத்திற்கு அனுப்பி வைப்பார் அதனால் அளவற்ற குஷியில் இருங்கள் ஒரு பாபாவிடம் மட்டும் அன்பு செலுத்துங்கள் கேள்வி தனது தாரணையை வலிமையுள்ளதாக மாற்றுவதற்கான ஆதாரம் என்ன பதில் தனது தாரணையை வலிமையுள்ளதாக மாற்றுவதற்கு எப்போதும் இதை உறுதி செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் என்ன நடந்ததோ அது நல்லதாகவே நடந்தது அது மீண்டும் கல்பத்திற்கு பிறகு நடக்கும் என்னென்ன நடந்ததோ அதெல்லாம் கல்பத்திற்கு முன்பும் கூட இவ்வாறே நடந்தது எதுவும் புதிதல்ல இந்த யுத்தமும் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது மீண்டும் நிச்சயம் நடைபெறும் இந்த வைக்கோல் குவியல் அழியத்தான் போகின்றது இதுபோல் ஒவ்வொரு வினாடியும் டிராமாவின் நினைவில் இருப்பீர்கள் என்றால் தாரணை வலிமை உள்ளதாக மாறிக்கொண்டே செல்லும் பாடல் தூர தேசத்தில் வசிப்பவர் ஓம் சாந்தி குழந்தைகள் இதற்கு முன்பும் தூர தேசத்திலிருந்து வேறொரு தேசத்திற்கு வந்துள்ளனர் இப்போது இந்த அந்நிய தேசத்தில் துக்கம் அடைந்துள்ளனர் அதனால் அழைக்கின்றனர் தங்களுடைய தேசமாகிய வீட்டிற்கு அழைத்து செல்லுங்கள் இது உங்களுடைய அழைப்பு தான் இல்லையா நீண்ட காலமாக நினைவு செய்தே வந்திருக்கின்றீர்கள் அதனால் பாபாவும் குஷியோடு வருகின்றார் நாம் குழந்தைகளிடம் செல்கின்றோம் என்பதை அறிந்துள்ளார் எந்த குழந்தைகள் காம சிதையில் அமர்ந்து எரிந்துவிட்டுள்ளார்களோ அவர்களை வீட்டுக்கும் அழைத்து செல்வேன் பிறகு ராஜ்யத்தில் அனுப்பி வைப்பேன் அதற்காக ஞானத்தால் அலங்கரிக்கவும் செய்வேன் குழந்தைகளும் தந்தையை காட்டிலும் அதிகம் குஷி அடைய வேண்டும் பாபா வந்துள்ளார் என்றால் அவருடையவர்களாக மாற வேண்டும் அவர் மீது மிகுந்த அன்பு செலுத்த வேண்டும் பாபா தினம்தோறும் புரிய வைக்கின்றார் ஆத்மா பேசுகின்றது இல்லையா பாபா ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு டிராமாவின் அடிப்படையில் நீங்கள் வந்திருக்கின்றீர்கள் எங்களுக்கு மிகுந்த குஷியின் கஜானா கிடைத்துக் கொண்டிருக்கின்றது பாபா நீங்கள் எங்களுடைய பையை நிரப்பிக் கொண்டிருக்கின்றீர்கள் எங்களை தங்களின் வீடு சாந்தி தாமத்திற்கு அழைத்து செல்கின்றீர்கள் பிறகு ராஜதானிக்கு அனுப்பி வைப்பீர்கள் எவ்வளவு அளவற்ற குஷி இருக்க வேண்டும் பாபா சொல்கின்றார் நான் இந்த வேறொரு ராஜதானியில்தான் வர வேண்டும் என்று உள்ளது பாபாவிற்கு மிக இனிமையான மற்றும் அற்புதமான பார்ட் உள்ளது அதுவும் குறிப்பாக இந்த தேசத்தில் வந்துள்ளார் எனும் போது இவ்விஷயங்களை நீங்கள் இப்போதுதான் புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள் பிறகு இந்த ஞானம் மறைந்துவிடும் அங்கே இதற்கான அவசியமே இருக்காது பாபா சொல்கின்றார் நீங்கள் எவ்வளவு புத்தியற்றவர்களாக மாறியிருக்கின்றீர்கள் டிராமாவின் நடிகர்களாக இருந்த போதிலும் தந்தையை பற்றி அறியாது இருந்தீர்கள் எந்த தந்தையானவர் செய்பவர் செய்விப்பவராக இருக்கின்றாரோ அவர் எதை செய்கின்றார் எதை செய்விக்கின்றார் என்பதை மறந்துவிட்டீர்கள் பழைய உலகம் முழுவதையும் சொர்க்கமாக மாற்றுவதற்காக வருகின்றார் ஞானம் கொடுக்கின்றார் அவர் ஞான கடலாக இருக்கின்றார் என்றால் அவசியம் ஞானம் கொடுக்கின்ற காரியத்தை செய்வார் தானே பிறகு உங்கள் மூலமாக செய்விக்கவும் செய்கின்றார் மற்றவர்களுக்கும் செய்தியை கொடுங்கள் தந்தை அனைவருக்குமே சொல்கின்றார் இப்போது தேக உணர்வை விட்டு என்னை நினைவு செய்வீர்கள் என்றால் விக்ரமங்கள் விநாசமாகிவிடும் நான் ஸ்ரீமத் கொடுக்கின்றேன் அனைவருமே பாவாத்மாக்கள் தான் இந்த நேரம் மரம் முழுவதும் தமோ பிரதானமாக இற்றுப்போன நிலையை அடைந்துள்ளது எப்படி மூங்கில் காட்டை நெருப்பு பற்று கொண்டால் முற்றிலும் முழுவதுமாக எரிந்து அழிந்து விடுகின்றது காட்டில் தண்ணீர் எங்கிருந்து வரும் நெருப்பை அணைப்பதற்கு இந்த பழைய உலகம் முழுவதையும் தீப்பற்றிக் கொள்ளும் பாபா கூறுகின்றார் எதுவும் புதியதல்ல பாபா நல்ல நல்ல பாயிண்ட்டுகளை கொடுத்து கொண்டே இருக்கின்றார் அவற்றை குறித்து வைக்க வேண்டும் பாபா புரிய வைத்துள்ளார் மற்ற தர்ம ஸ்தாபகர்கள் அவர்களின் தர்மங்களை மட்டுமே ஸ்தாபனை செய்வதற்காக வருகின்றனர் அவர்களை தூதுவர் என்றெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது இதையும் மிகவும் யுக்தியுடன் எழுத வேண்டும் சிவ பாபா குழந்தைகளுக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார் குழந்தைகளோ அனைவரும் தான் அனைவரும் சகோதரர்கள் ஆக ஒவ்வொரு சித்திரத்திலும் ஒவ்வொரு வாசகத்திலும் அவசியம் எழுத வேண்டும் பாபா இப்படி புரிய வைக்கின்றார் என்று பாபா சொல்கின்றார் குழந்தைகளே நான் வந்து சத்யுக ஆதி சனாத்தன தேவி தேவதை தர்மத்தை ஸ்தாபனை செய்கின்றேன் அதில் நூறு சதவிகிதம் சுகம் அமைதி தூய்மை அனைத்தும் இருக்கும் அதனால் அது சொர்க்கம் என்று அழைக்கப்பட்டது அங்கே துக்கத்தின் பெயரே இருக்காது மற்ற தர்மங்கள் அனைத்தையும் வினாசம் செய்விப்பதற்கு நிமித்தமாக மாறுகின்றேன் சத்தியுகத்தில் இருப்பதே ஒரு தர்மம் அது புது உலகம் பழைய உலகத்தை அழிக்க செய்கின்றேன் இது போன்ற வேலையோ வேறு யாரும் செய்வதில்லை ஷங்கர் மூலம் விநாசம் என சொல்லப்படுகின்றது விஷ்ணுவும் லக்ஷ்மி நாராயணர்தான் பிரஜாபிதா பிரம்மாவோ இங்கேயே இருக்கின்றார் இவரே ஆகின்றார் அதனால் பிறகு தேவதை என அழைக்கப்படுகின்றார் அவர் மூலம் தேவி தேவதை தர்மம் ஸ்தாபனை ஆகின்றது இந்த பாபாவும் தேவி தேவதை தர்மத்தின் முதல் இளவரசராக மாறுகின்றார் ஆக பிரம்மா மூலம் ஸ்தாபனை மூலம் அழிவு சித்திரமோ கொடுக்க வேண்டும் இல்லையா புரிய வைப்பதற்காக இந்த சித்திரங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன இவற்றின் அர்த்தம் யாருக்கும் தெரியாது சக்கரதாரி பற்றியும் புரிய வைக்கப்பட்டுள்ளது பரமபிதா பரம் ஆத்மா சிருஷ்டியின் முதல் இடை கடைசியை பற்றி அறிந்துள்ளார் அவரிடம் முழு ஞானம் உள்ளது என்றால் சுயதர்ஷன சக்கரதாரி ஆகின்றார் இல்லையா இந்த ஞானத்தை கூறுகின்றோம் என்று அறிந்துள்ளார் பாபாவோ தாமரை மலர் போல் நான் ஆக வேண்டும் என சொல்ல மாட்டார் சத்யுகத்தில் நீங்கள் தாமரை மலர் போலத்தான் இருக்கின்றீர்கள் சந்நியாசிகளுக்கு இதை சொல்ல மாட்டார்கள் அவர்களோ காட்டிற்கு சென்று விடுகின்றனர் பாபாவும் சொல்கின்றார் அவர்கள் முதலில் தூய்மையான சத்தோப்பிரதானமாக உள்ளனர் பாரதத்தை தூய்மையின் பலத்தினால் முற்றிலும் விழுந்து விடாதவாறு நிறுத்தி வைக்கின்றனர் பாரதத்தை போன்ற தூய்மையான தேசம் வேறு கிடையாது எப்படி பாபாவிற்கு மகிமை உள்ளதோ அதுபோல் பாரதத்திற்கும் மகிமை உள்ளது பாரதம் சொர்க்கமாக இருந்தது இந்த லக்ஷ்மி நாராயணர் ராஜ்யம் செய்தனர் பிறகு எங்கே சென்றனர் இதை இப்போது நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள் இந்த தான் எண்பத்தி நான்கு பிறவிகளை எடுத்து பிறகு பூஜாரி ஆகின்றனர் என்பது வேறு யாருடைய புத்தியிலும் இருக்காது இப்போது உங்களுக்கு முழுமையான ஞானம் உள்ளது நாம் பூஜைக்குரிய தேவி தேவதையாக ஆகின்றோம் பிறகு பூஜாரி மனிதர்களாக மாறுவோம் மனிதர்களோ மனிதர்களாகத்தான் இருப்பார்கள் இப்படி விதவிதமாக உருவாக்கப்பட்டுள்ள சித்திரங்கள் போல் எந்த ஒரு மனிதர்களும் இருப்பதில்லை இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் ஏராளமான சித்திரங்கள் உங்களுடைய ஞானமோ குப்தமாக உள்ளது இந்த ஞானத்தை அனைவரும் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் யார் இந்த தேவி தேவதை தர்மத்தின் இலைகளாக இருப்பார்களோ அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் மற்றபடி மற்றவர்களை ஏற்றுக்கொள்பவர்கள் கேட்க மாட்டார்கள் யார் சிவனிற்கும் தேவதைகளுக்கும் பக்தி செய்கின்றார்களோ அவர்கள்தான் வருவார்கள் முதன் முதலில் எனக்கும் பூஜை செய்கின்றனர் பிறகு பூஜாரி ஆகி தனக்கே கூட பூஜை செய்கின்றனர் ஆக இப்போது குஷி ஏற்படுகின்றது நாம் பூஜைக்குரிய நிலையிலிருந்து பூஜாரி ஆனோம் இப்போது மீண்டும் பூஜைக்குரியவர்களாக மாறுகின்றோம் எவ்வளவு குஷி கொண்டாடுகின்றனர் இங்கோ அல்ப காலத்திற்கு மகிழ்ச்சியை கொண்டாடுகின்றனர் அங்கோ உங்களுக்கு சதா காலமும் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் அங்கே தீபாவளி முதலியவை லக்ஷ்மியை அழைப்பதற்காக இல்லை முடிசூட்டு விழாவிற்காக தீபாவளி இருக்கும் மற்றபடி இந்த நேரம் என்ன பண்டிகைகள் கொண்டாடப்படுகின்றனவோ அவை அங்கே இருக்காது அங்கே சுகத்தின் இந்த ஒரு சமயத்தில் தான் நீங்கள் முதலடை கடைசியை பற்றி அறிந்திருக்கின்றீர்கள் இந்த பாயிண்டுகள் அனைத்தையும் எழுதுங்கள் சந்நியாசிகளுடையது ஹட்டயோகம் இது ராஜயோகம் ஒவ்வொரு பக்கத்திலும் அங்கங்கே சிவ பாபாவின் பெயர் அவசியம் இருக்க வேண்டும் சிவ் பாபா குழந்தைகளாகிய நமக்கு புரிய வைக்கின்றார் நிராகார் ஆத்மாக்கள் இப்போது ஷரீரத்தில் அமர்ந்துள்ளனர் ஆகவே பாபாவும் சாக்காரத்தில் பிரவேசித்து புரிய வைப்பார் இல்லையா அவர் சொல்கின்றார் தன்னை ஆத்மா என உணர்ந்து என்னை நினைவு செய்யுங்கள் சிவ பகவான் குழந்தைகளுக்கு சொல்கின்றார் அவர் தாமே இங்கே முன்பாக வந்திருக்கின்றார் இல்லையா மிக முக்கியமான பாயிண்ட்டுகள் புத்தகத்தில் அப்படி தெளிவாக எழுதப்பட்டிருக்க வேண்டும் அதை படிப்பதன் மூலம் தானாகவே ஞானம் வந்துவிட வேண்டும் சிவ பகவான் வாக்கு எனும் போது அதை படிப்பதன் மூலம் மஜா ஏற்பட்டுவிடும் இது புத்தியின் வேலை இல்லையா பாபாவும் ஷரீரத்தை கடனாக பெற்று பிறகு அதன் மூலம் கூறுகின்றார் இவருடைய ஆத்மாவும் கூட கேட்கின்றது குழந்தைகளுக்கு நஷா அதிகம் இருக்க வேண்டும் பாபா மீது மிகுந்த அன்பு இருக்க வேண்டும் இதுவோ அவருடைய ரதம் இது அநேக பிறவிகளின் கடைசி பிறவி இவருக்குள் பிரவேசமாகி உள்ளார் பிரம்மா மூலம் இவர்கள் பிராமணர்கள் ஆகின்றார்கள் பிறகு மனிதரிலிருந்து தேவதை ஆகின்றனர் சித்திரம் எவ்வளவு தெளிவாக உள்ளது தனது சித்திரத்தையும் கொடுங்கள் மேலே அல்லது பக்கத்தில் இரட்டை கிரீடம் அணிந்தவர்களாக யோக பலத்தினால் நாம் இதுபோல் மாறுகின்றோம் மேலே சிவ பாபா இருக்க வேண்டும் அவரை நினைவு செய்து செய்தே மனிதரிலிருந்து தெய்வதை ஆகிவிடுகின்றனர் முற்றிலும் தெளிவாக உள்ளது வண்ண சித்திரங்களின் புத்தகம் அதுபோல் இருக்க வேண்டும் மனிதர்கள் பார்த்ததும் குஷி அடைய வேண்டும் அதில் பிறகு கொஞ்சம் அச்சிட முடியும் ஏழைகளுக்காக பெரியதிலிருந்து சிறியதாக சிறியதிலிருந்து இன்னும் சிறியதாக செய்ய முடியும் ரகசியம் அதில் வந்துவிட வேண்டும் கீதையின் பற்றிய அந்த கீதையில் கிருஷ்ணரின் சித்திரம் இந்த கீதையில் திருமூர்த்தியின் சித்திரம் இருந்தால் மனிதர்களுக்கு புரிய வைப்பதற்கு சுலபமாக இருக்கும் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் இங்கே உள்ளனர் பிரஜாபிதா பிரம்மாவோ சுற்றும வர்த்தனத்தில் இருக்க முடியாது பிரம்மா தேவதாய நமக விஷ்ணு தேவத்தாய நமக என கூறுகின்றனர் இப்போது தேவதைகளாக யார் இருக்கின்றனர் தேவதைகளோ இங்கே ராஜ்யம் செய்தனர் தேவதை தர்மமோ இருந்தது இல்லையா ஆக இவை அனைத்தையும் நன்கு புரிய வைக்க வேண்டியுள்ளது பிரம்மாவிலிருந்து விஷ்ணு விஷ்ணுவிலிருந்து பிரம்மா இருவரும் இங்கே உள்ளனர் சித்திரங்கள் உள்ளன என்பதால் புரிய வைக்கப்படுகின்றது முதன் முதலில் தந்தை பற்றி தெளிவுபடுத்தினால் அனைத்து விஷயங்களும் தெளிவாகிவிடும் பாயிண்டர்களோ அநேகம் உள்ளன மற்ற அனைவரும் தர்ம ஸ்தாபனை செய்வதற்காக வருகின்றனர் பாபாவோ ஸ்தாபனை வினாசம் இரண்டையுமே செய்விக்கின்றார் அனைத்தையுமே டிராமாவின் அடிப்படையில் தான் நடைபெறுகின்றன பிரம்மா பேச முடியுமா அல்லது விஷ்ணு பேச முடியுமா சூட்சும வர்த்தனத்தில் என்ன பேசுவார்கள் இவை அனைத்தும் புரிந்து கொள்வதற்கான விஷயங்கள் இங்கே நீங்கள் பிறகு புரிந்து கொண்டு மேல் வகுப்பிற்கு மாற்றல் ஆகின்றீர்கள் அடுத்த வகுப்பறை கிடைக்கின்றது மூல வர்த்தனத்தில் யாரும் நிரந்தரமாக அமர்ந்திருக்கவே முடியாது பிறகு அங்கிருந்து வரிசை கிரமமாக வரவேண்டியுள்ளது முதன் முதலில் முக்கியமான விஷயம் ஒன்றுதான் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்து சொல்ல வேண்டும் கல்பத்திற்கு முன்பும் கூட இதுபோல் நடைபெற்றது இந்த கருத்தரங்கம் முதலானவை கூட கல்பத்திற்கு முன்பு நடைபெற்றன இதுபோல் பாயிண்டுகள் வெளிப்பட்டன கடந்து போன இன்றைய தினம் நல்லதாகவே நடந்தது மீண்டும் கல்பத்திற்கு பிறகு இவ்வாறே நடைபெறும் இப்படி இப்படி தனது தாரணையை செய்து கொண்டு பக்குவம் அடைந்து கொண்டே செல்லுங்கள் பாபா கூறியுள்ளார் புத்தக வடிவிலும் கூட எழுதுங்கள் இந்த யுத்தம் நடைபெற்றிருந்தது எதுவும் புதியதல்ல ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பும் கூட இதுபோல நடைபெற்றது இவ்விஷயங்களை நீங்கள் தான் புரிந்து கொள்கின்றீர்கள் வெளியில் உள்ளவர்கள் புரிந்து கொள்ள முடியாது நீங்கள் சொல்கிற விஷயங்களோ அற்புதமானவை என்று மட்டுமே சொல்லிவிடுவார்கள் நல்லது எப்போதாவது போய் புரிந்து கொள்வார்கள் சிவபகவான் குழந்தைகளுக்கு கூறுகின்றார் இப்படி இப்படி வார்த்தைகள் இருக்கும் என்றால் வந்து புரிந்து கொள்ளவும் செய்வார்கள் பிரஜாபிதா பிரம்மா குமார் குமாரிகள் என்று பெயர் எழுதப்பட்டுள்ளது பிரஜாபிதா பிரம்மாவின் மூலம்தான் பிராமணர்களை படைக்கின்றார் பிராமண தேவி தேவதாய நமக என சொல்கின்றனர் இல்லையா எந்த பிராமணர்கள் பிரம்மாவின் குழந்தைகள் யார் என்று நீங்கள் பிராமணர்களுக்கும் கூட புரிய வைக்க முடியும் பிரஜாபிதா பிரம்மாவிற்கு இவ்வளவு குழந்தைகள் என்றால் நிச்சயமாக இங்கே தத்தெடுக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் யார் தங்களுடைய குலத்தை சேர்ந்தவர்களோ அவர்கள் நல்லபடியாக புரிந்து கொள்வார்கள் நீங்களோ தந்தையின் குழந்தைகளாக மாறிவிட்டீர்கள் தந்தை பிரம்மாவையும் தத்தெடுக்கின்றார் இல்லையென்றால் ஷரீரம் உள்ள பொருள் எங்கிருந்து வந்தது பிராமணர்கள் இந்த விஷயங்களை புரிந்து கொள்வார்கள் சன்னியாசிகள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் அஜ்மீரில் பிராமணர்கள் இருந்தனர் ரிவாரில் ஒரே சந்நியாசிகள் மயம்தான் வழிகாட்டிகளாக பிராமணர்கள் உள்ளனர் ஆனால் அவர்களோ பட்டினியில் உள்ளனர் அவர்களுக்கு சொல்லுங்கள் நீங்களோ இப்போது சரீர சம்பந்தமான வழிகாட்டிகள் இப்போது ஆன்மீக வழிகாட்டிகளாக மாறுங்கள் உங்களுக்கும் வழிகாட்டி என்று தான் பெயர் பாண்டவ சேனையையும் கூட புரிந்து கொள்வதில்லை பாபா பாண்டவர்களின் தலைவர் பாபா கூறுகின்றார் ஹே குழந்தைகளே என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கள் அப்போது விக்கர்மங்கள் வினாசம் ஆகும் மேலும் உங்கள் வீட்டிற்கு சென்று விடுவீர்கள் பிறகு அமரபுரிக்கான பெரிய யாத்திரை நடைபெறும் மூல எவ்வளவு பெரிய யாத்திரை இருக்கும் முழுவதுமாக அனைத்து ஆத்மாக்களும் சென்றுவிடும் எப்படி தேனீக்களின் கூட்டம் செல்கின்றது இல்லையா தேனீக்களின் ராணி ஓடினால் அதன் பின்னால் அனைத்தும் ஓடுகின்றன அதிசயம் இல்லையா ஆத்மாக்கள் அனைவரும் கூட கொசு கூட்டம் போல் செல்வார்கள் சிவனுடைய ஊர்வலம் இல்லையா நீங்கள் அனைவரும் மனமகள்கள் மனமகன் நான் வந்துள்ளேன் அனைவரையும் அழைத்து செல்வதற்காக நீங்கள் அசுத்தமாக மாறிவிட்டிருக்கின்றீர்கள் அதனால் அலங்கரித்து உடன் அழைத்து செல்வேன் யார் அலங்காரம் செய்து கொள்ளவில்லையோ அவர்கள் தண்டனை பெறுவார்கள் சென்று தான் ஆக வேண்டும் காசி கல்வெட்டில் கூட மனிதர்கள் இறக்கின்றனர் என்றால் ஒரு வினாடியில் எவ்வளவு தண்டனைகள் அனுபவித்து விடுகின்றனர் மனிதர்கள் கூக்குரலிட்டுக் கொண்டே இருக்கின்றனர் இதுவும் அது போலத்தான் நாம் பிறவி பிறவிக்கான துக்க தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதாக புரிந்து கொண்டுள்ளனர் அந்த துக்கத்தின் உணர்வு அதுபோல் உள்ளது பிறவி பிறவிக்கான பாவங்களுக்கான தண்டனை கிடைக்கின்றது எவ்வளவு தண்டனை பெறுகின்றார்களோ அந்த அளவு பதவி குறைந்துவிடும் அதனால் பாபா கூறுகின்றார் யோக பலத்தின் மூலம் தனக்கு வழக்கை முடித்துவிடுங்கள் நினைவினால் சேமித்துக்கொண்டே கொண்டே செல்லுங்கள் ஞானமோ மிகவும் சுலபமானது இப்போது ஒவ்வொரு கர்மத்தையும் ஞானத்தின் அடிப்படையில் செய்ய வேண்டும் தானமும் தகுதி உள்ளவர்களுக்கு கொடுக்க வேண்டும் பாவ ஆத்மாக்களுக்கு கொடுப்பதன் மூலம் கொடுப்பவர் மீதும் அதன் பாதிப்பு ஏற்படும் அவர்களும் பாவாத்மா ஆகிவிடுகின்றனர் அப்படிப்பட்டவர்களுக்கு ஒருபோதும் கொடுக்க கூடாது அவர்கள் போய் பிறகு அந்த பணத்தின் மூலம் ஏதேனும் பாவ கர்மங்களை செய்துவிடலாம் பாவ ஆத்மாக்களுக்கு கொடுப்பவர்களோ உலகத்தில் அநேகர் அமர்ந்துள்ளனர் பொது நீங்களோ இதுபோல் செய்யக்கூடாது நல்லது இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் இப்போது ஒவ்வொரு கர்மத்தையும் ஞானத்தின் அடிப்படையில் செய்ய வேண்டும் தகுதி உள்ளவர்களுக்கு மட்டுமே தானம் கொடுக்க வேண்டும் பாவாத்மாக்களோடு எந்த ஒரு பணம் முதலியவற்றின் கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்ள கூடாது யோக பலத்தின் மூலம் பழைய கணக்கு வழக்குகள் அனைத்தையும் முடித்துவிட வேண்டும் இரண்டாவது அளவற்ற குஷியில் இருப்பதற்காக தனக்குத்தான் பேசிக் கொள்ள வேண்டும் அதாவது பாபா எங்களுக்கு அளவற்ற குஷியின் கஜானாவை கொடுப்பதற்காக நீங்கள் வந்திருக்கின்றீர்கள் நீங்கள் எங்கள் பையை நிரப்பிக் கொண்டிருக்கின்றீர்கள் உங்களோடு கூடவே நாங்கள் முதலில் சாந்திதாமம் செல்வோம் பிறகு எங்களுடைய ராஜ்யத்திற்கு வருவோம் வரதானம் கல்ப கல்பத்திலும் அடைந்த வெற்றியின் நினைவின் ஆதாரத்தில் மாயை என்ற எதிரியை வரவேற்கக்கூடிய மகாவீர் வெற்றியாளர் ஆகுங்கள் விளக்கம் மகாவீர் வெற்றியாளர் குழந்தைகள் சோதனைகளை பார்த்து பயப்பட மாட்டார்கள் ஏனெனில் திரிகால தரிசியாக இருக்கின்ற காரணத்தினால் எனக்கு தான் கல்பம் கல்பமாக வெற்றி கிடைத்திருக்கின்றது என்பதை அறிவார்கள் மகாவீர் குழந்தைகள் ஒருபோதும் பாபா என்னிடத்தில் மாயாவை அனுப்பாதீர்கள் கருணை காட்டுங்கள் ஆசீர்வாதம் செய்யுங்கள் சக்தி கொடுங்கள் என்ன செய்வது ஏதாவது வழி காட்டுங்கள் இப்படியெல்லாம் வேண்ட மாட்டார்கள் இதுவும் பலவீனமாகும் மகாவீரர்கள் எதிரியை வரவேற்பார்கள் நான் வெற்றியடைவேன் என்ற உணர்வு இருக்கும் ஸ்லோகன் காலத்தின் எச்சரிக்கை சமம் ஆகுங்கள் சம்பன்னம் ஆகுங்கள் நல்லது ஓம் சாந்தி